அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரிசையாக ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம அந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ்லையுமே கண்டினியூஸாக கொடுக்குறோம், மற்றும் அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் தகவல்கள், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஹெட்டுங்கிறது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. அதுபோக இவங்க வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அவங்க யூனிவர்சிட்டியோட கேம்பஸை. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து 2024வது வருடத்திற்கான அட்மிஷனுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, SRMJEEE 2024. ஸோ இந்த SRMJEEE யாரெல்லாம் எழுதலாம், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ SRMJEEE SRM ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸோ இல்லை டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸோ படிக்கிறதுக்காக, அதாவது பிடெக் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா SRMJEEE அப்படிங்கிறாங்க. இந்த 2024க்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டுங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் காட்டாங்குளத்தூர், ராமாபுரமில் இருக்குது, வடபழனியில் இருக்குது. அதுபோக நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆரில் காசியாபாத், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமராவதியில் இருக்குது, தெலுங்கானாவில், ஹரியானா, சிக்கிம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஓகே, இந்த SRMJEEE வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது என்றைக்கு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 22 நவம்பர் 2024 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு நம்ம எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, applications.srmist.edu.in/btech இருக்கும். ஸோ இதை லிங்கை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எம் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸில் தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இதில் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதோட ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எப்போ நடக்க போகுது, இந்த ஸ்லாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ SRMJEEEங்கிறது ரெண்டு ஃபேஸ் தான் நடக்க போகுது, Phase 1, Phase 2 போட்டிருக்காங்க. ஸோ Phase 1க்கு என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, April 19 to April 24 2024 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ Phase 1க்காக நம்ம வந்து அப்ளை பண்ண விரும்புகிறவங்க April 13 அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அடுத்து Phase 2. ஸோ Phase 2 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 21 June to 23 June வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 15 June நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸே நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து டஃப்பாக இருக்குங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணுறப்ப வந்து அவங்க கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும்தான் கேட்குறாங்க. ஃபோட்டோகிராஃபோட இமேஜுங்கிறது 5 MB இருந்தால் போதும், சிக்னேச்சரோட இமேஜுமே 5 MB வரைக்கும் இருக்கலாங்கிறாங்க. இதுமாதிரி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் இல்லைன்னா யூபிஐ, டெபிட் கார்டு, வேலட்ஸ், இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுபோக வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட கேம்பஸஸில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே நிறையா இருக்குது. இசிஇ, எம்டெக் கோர்சஸ், இன்டெகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், நானோ டெக்னாலஜி வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூருக்கு அடுத்து ராமாபுரம் கேம்பஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கோர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. தென் அடுத்து டெல்லி என்சிஆர் கேம்பஸில் ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வடபழனி கேம்பஸில் ஒரு 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் திருச்சிராப்பள்ளியிலையுமே அவங்க வந்து கேம்பஸ் இருக்குது. தென் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட டெல்லி என்சிஆர் சோன் பேட் அப்படிங்கிற இடத்துலையுமே இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேசிலையும் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன சார், சிலபஸ் என்ன சார் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வரும். ஸோ என்ன பேட்டர்னில் வந்து பண்ணுறாங்க, இதுக்காக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சிலபஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயாலஜி படித்தாலுமே இன்ஜினியரிங் படிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்ஸஸ்க்கு போய்க்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இவங்க எக்ஸாம் பேட்டர்னா இவங்களும் விஐடி மாதிரியே ரெண்டு பேட்டர்ன் நடத்துகிறாங்க. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி வச்சு பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் படிக்காதவங்க பயாலஜி படித்து பயாலஜியில் இருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அதோட எக்ஸாம் பேட்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே அவங்க ஒரு 10 யூனிட் வந்து சிலபஸாக வச்சிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து பயாலஜியில் 40 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி படிக்கலை நான் மேக்ஸ் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 40 கொஸ்டின் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின். ஸோ ஆப்டிடியூடோட சிலபஸுமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற பேஸ் தான் வந்து SRMJEEE 2024 எக்ஸாம் பேட்டர்ன். மொத்தமாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 கொஸ்டின். ஸோ 125 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஃபிசிக்ஸ் 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின், மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி 40 கொஸ்டின், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 5 கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸாமோட டூரேஷன்ங்கிறது 2.5 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் SRMJEEE-யோட மொத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எவ்ரி திங். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா VIT-EEE பற்றின டீட்டெயில்டு வீடியோ போட்டு கொடுத்துருக்கோம். அமிர்தா-EEE பற்றி டீட்டெயில்டு வீடியோ, அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே கொடுத்துருக்கோம். JEE மெயின்கான வீடியோஸுமே கொடுத்துருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல் நம்ம வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி அபவுட் அண்ட் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க யூகே வி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.